இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு சோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். ரெண்டு பேருனுடைய ஃபீலிங்ஸை வந்து லைட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ஐ ஜஸ்ட் டூ இங்கிலீஷா? ஓகே, ஐ ஜஸ்ட் டூ அன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் யூ ஃபேஸிங் த ஆடியன்ஸ். ப்ளீஸ் ஃபேஸ் த ஆடியன்ஸ். உங்களோட ரெண்டு கையும் முன்னாடி நீட்டிக்கோங்க. பிரிங் போத் ஆஃப் யர் ஹேண்ட்ஸ் ஃபார்வர்ட். ஓகே, ஃபேஸிங் த ஆடியன்ஸ் இன் அன் இமேஜினேஷன். ஓகேவா? க்ளோஸ் யுவர் ஐஸ், க்ளோஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, ஆனால் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பூ வந்து சொல்லுங்கண்ணே. ஏன் தப்பு தான், ஏதோ ஒரு ஃப்ளவர் சொல்லுங்கண்ணே. காலிஃப்ளவர் சொல்லிடாதீங்கண்ணே. மல்லிகை. ஓகே, அச்சோ ஜாஸ்மின் தானே, டக்குன்னு இங்கிலீஷில் வரல. ஓகே, சதீஷ் ஆர் டோல் ஜாஸ்மின். ஓகேவா? தூங்கிட்டீங்களா மேடம்? ஓகே, இன் அன் இமேஜினேஷன் யூ ஆர் டேக்கிங் சம் ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ். ஓகே, இன் யுவர் ஜஸ்ட் ரேஸ் எனி ஒன் ஹேண்ட், ரேஸ் எனி ஒன் ஹேண்ட். ஓகே, கீப் தட் ஹேண்ட் டவுன், தட் ஹேண்ட் டவுன். யா, இன் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் யூ ஆர் ஹேவிங் சம் ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ். ஓகே, ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஐஸ், ஜஸ்ட் க்ரஷ் இட் லைக் திஸ். Bring your hand forward. Just smell it. What smell you are? Of course, jasmine. And that's jasmine. Bro, ellar munjile ekki solunga appo naan nambuven. La activity vechu thanda da ottuven. And neenga enala smell panni paarenga. Okay. Ipo enna pannalana ivanga rendu per I'm going to create a soul like or soul feeling vandu create panna poren. Rendu perum feelings exchange aagapodu. Rendu perum kanna kanna paathukonga. எங்க கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கலானா? ஏய் என்னப்பா இது? ஐ ஹேவ் டு ஃபேஸ் ஹிஸ் ஐஸ். ஓகே, வித்தவுட் ப்ளிங்கிங் யுவர் ஐஸ் ஹேவ் டு ஃபேஸ் ஹிம். ஓகே, லுக் அட் ஹிஸ் ஐஸ். ரெடி, நம்பர் 1 2 அண்ட் 3. அப்படியே இருங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மைலாக ஸ்மைலிங்காக இருக்கீங்க. ஓகே, ஃபேஸிங் த ஆடியன்ஸ் ரெண்டு பேரும். யூ கேன் ஃபேஸ் த ஆடியன்ஸ். யா, டுவர்ட்ஸ் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டர்ன் ஃப்ரண்ட். ஓகே, ஆன் த கவுண்ட் ஆஃப் த்ரீ நான் வந்து உங்கள் ரெண்டு பேரோட கண்ணியை வந்து க்ளோஸ் பண்ணிக்க சொல்ல போகிறேன். கண்ணை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் வந்து எங்கள் இடத்துல டச் பண்ணுவேன். ஆஃப்டர் க்ளோசிங் யுவர் யூ டு க்ளோஸ் யுவர் ஐஸ். ஆஃப்டர் க்ளோசிங் யுவர் ஐஸ் அங்கே டச் சம்வேர் இன் யுவர் ஃபேஸ் வித் மை கார்ட். ஓகே, யா, ஒன்லி ஃபேஸ். கவலைப்படாதீங்க. ஓகே, இன் யுவர் ஃபேஸ் அங்கே டச் சம்வேர் வித் மை கார்ட். You have to keep your face senses so sharp. Got it? Okay, you can close your eyes. Close your eyes. ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ். ரெண்டு பேரும் கண்ணை திறந்துக்கோங்க. ஓகே, ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்களா? கண்ணை க்ளோஸ் பண்ண வச்சோம். அவங்கள வந்து ரெண்டு பேரும் ஒரு ஃபீலிங்கில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். த க்வெஸ்சன் கம்ஸ் டு யூ ஆஃப்டர் க்ளோசிங் யுவர் ஐஸ், டிட் யூ ஃபீல் சம்திங்? டிட் யூ ஃபீல் எனி டச் இன் யுவர் ஃபேஸ்? டச் மை நோஸ். ஃபீலிங் இல்லை அப்படின்னாங்க, டச் மை நோஸ். நான் ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன். ஐயோ, ஸ்டேஜில் வச்சு மேஜிக் வருது. ஆக்சுவலி வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் இஸ் ஐ டச் ஹிஸ் ஃபேஸ் ஒன்லி. அவரோட நோஸை தான் வந்து கார்டை வச்சு டச் பண்ணேன். பட் ஷீ ஃபெல் த டச். டிட் யூ ஃபீல் த டச்? வேர் எக்ஸாக்ட்லி? ஹியர், ரைட், வித் த கார்ட். ஓகே, யூ கேன் கிவ் ஹர் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். எஸ் அந்த அப்ளாஸ் பூரா இவனை கேட்டு வாங்கிக்கிறது. அது ஏன் அவளுக்கு என்ன தொட்டதை படத்துல ஏதாவது வச்சிருக்கீங்களா? டைரக்டர் சார், டைரக்டர் சாருக்கு தான் தெரியும் அது. இந்த மாதிரி ஏதாவது காட்சிகள் ஏதாவது படத்துல இருக்கா? மேஜிக் இல்ல, அதுல கொஞ்சம் நல்ல காட்சிகளா இருக்கு. இப்பீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா நல்லா இருக்கணும்ன்றதுதான் எல்லாருடைய ஆசையும் கூட. ஓகே ப்ரோ, உண்மையிலேயே செம்ம ப்ரோ, நான் பார்க்கல பட் சூப்பர். தேங்க்யூ. ஆமா,
ஓகே, லாஸ்ட்டாக அவருக்கு ஒரு ஃபீலிங்கோட க்ளோஸ் பண்ணிடலாமா, இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, ரெண்டு பேரும் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். யாராவது லைட்ரு வச்சுருக்கீங்களா? நீட்டிக்கோங்க. அவர் ஏதோ நீங்க மைண்டுக்குள்ள போய் வேற ஏதோ சொல்ல போறீங்கன்னு அவர் நினைச்சு காசியா உட்கார்ந்தாரு. அக்சுவலி ஃபீலிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணினோம் இல்லையா மேம், அங்க வந்து நோஸ்ல டச் பண்ணேனே நோஸ்ல ஃபீல் ஆச்சு. அவர் பயந்துட்டாரு. அங்க ஃபயர் பண்ணேனே இங்க ஃபயர் ஆச்சு. சரி ஓகே, இப்ப திரும்ப உங்களை பேக் டு நார்மல் ஆக்கிடலாம். ரெண்டு பேரும் கண்ண கண்ண பாத்துக்கங்க. ரெடி, நம்பர் 1 2 அண்ட் 3 அப்படியே இருங்க. ஓகே, ஆடியன்ஸ் ஃபேஸ் பண்ணியோங்க அண்ட் பேக் டு நார்மல். தேங்க் யூ, தேங்க் யூ so much. பிரஸ் மீட் நல்லா இருக்கு. நன்றி. Thank you. இந்த மேஜிக் செஷன் அண்ட் மென்டலிசம் செஷன், மைண்ட் ரீடிங் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறேன். தேங்க் யூ, தேங்க்யூ, 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 ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக உண்மையிலே இது பிளான் எதுவுமே கிடையாது, எனக்கே ஷாக்கு தான். சூப்பராக பண்ணீங்க பிரதர், தேங்க்யூ, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ, தேங்க்யூ. அண்ட் தென் சதீஷ் சார் பற்றி சொல்லணும். இந்த சாங் ஒன்று பார்த்தீங்களா, அதில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன், மேஜிக் கொரியோகிராஃபி பண்ணியிருந்தேன். மேஜிக் சொல்லித்தரணும் அப்படின்னா நான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவங்க சொல்லித்தரது ப்ராக்டிஸ் பண்ணி தான் வரும். ஆனால் வந்து ஃபாஸ்டஸ்ட் அப்சர்விங் ஒரு பர்சனாக வந்து இவரை தான் பார்க்குறேன். இமீடியட்டாக கற்றுக்கிட்டாரு. நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே இப்படி அப்படி அப்படியே அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஷார்ட்டே முடிச்சிருவார். அந்த மாதிரி எக்ஸலண்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய சர்ப வாழ்த்துக்கள். தேங்க்யூ, 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 ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும். தேங்க்யூ. ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வெங்கி ப்ரோக் அண்ட் விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு லாஃப்டர் மேஜிக்காக தான் இருக்கும் இந்த படம். அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் பாருங்கள். அண்ட் சதீஷ் ப்ரோக்கு இது ஒரு ஹேட்ரிக் வெற்றியாக கண்டிப்பாக அமையும். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு அளித்த விஜய் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். மெயினாக வெங்கி ப்ரோ, யூ பின் வெரி என்கரேஜிங். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மேலும் மேலும் நம்ம ஒர்க் பண்ணோம். சதீஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் டைரக்டர் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ரொடியூசர் சார், தேங்க் யூ ஸோ மச். அபி, த கோ டைரக்டர் ஹூ பாட் மீ இன்டு திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஆஸ் அ டீம் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டிஓபி சதீஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன் எல்ஸ், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம். தேங்க் யூ. டைரக்டர் வந்து ஸ்டார்ட் ஆக்ஷன் கட் சொல்லிட்டு இருக்கும்போது ஓன்லி ஸ்க்ரீன் மேல் தான், ஸ்க்ரீன் மேல் தெரியுது தான் அங்கே ரொம்ப விருப்பமாக இருக்கும். இப்படி உட்காந்து ஆடு ஆடல் பார்க்கும்போது அது பயமாக இருக்கும், பேச முடியாது. வெங்கி ப்ரோ, காமெடி பிக்சர், இது காமெடி எல்லாம் கலந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி படத்தில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் தட். அப்படியா விஜய் சார், தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணிகிட்ருக்கணும், நாங்கள் அதில் நடிச்சிட்ருக்கணும். ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் ஆர்டிஸ்ட் நல்லா இருப்பார், ஒரு 10 டைரக்டர் உருவாக்குறது. தேங்க்யூ. இந்த படம் 23rd ரிலீஸ் ஆக போகிறது, படம் வெற்றி எடுக்கணும். அது எத்தனை நாள் ஓட்டுக்கிறதுல படம் ப்ரொடியூசர் எவ்வளோ பணம் வந்தது அதுதான் மெயின். ஸோ ஆல் த பெஸ்ட் டு ப்ரொடியூசர் விஜய் சார், தேங்க்யூ. இந்த விழாவை வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி அறிவிப்பு விழாவாக பசங்க எல்லாம் மாற்றிருக்காங்க. என்ன எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, இப்போ சின்ன இவங்க வர்றவங்க அத்தனை பேரும் மிகச்சிறந்த நன்றி உணர்வோடு வர்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. குறிப்பாக திரைத்துறையில்
அதிகப்படியாக சொல்கிறது என்னென்னா நன்றி மறந்துடுவாங்க அப்படின்றது. ஆனால் இவங்க எல்லாமே எல்லாமே நன்றி நன்றின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மக்கிட்ட இருக்கிற சிறந்த பண்புகள்லாம் தாயாக விளங்குவது நன்றி உணர்வுன்ட்டு. நன்றி உணர்வு யார் இருக்கிறாங்களோ அவங்க மிகச்சிறந்த மனிதராகவும் மிகச்சிறந்த வெற்றியாளனாகவும் இந்த சமய சமுதாயத்துக்கு மிகச்சிறந்த தேவையானவங்களாகவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாமே அப்படி இருக்கிறவங்களாக எனக்கு தோணுது. வாழ்த்துக்கள் இட்டைக்காரன் வெங்கி. வெங்கி வந்து எப்போதுமே என்னென்னா திருடர்கள் கதை வந்து சமூகத்துக்கு ரொம்ப தேவையான கதைகளாகவே இருக்குது. திருடர்கள் கதை வந்து எனக்கிட்ட எனக்கு ஒரு 10 அழகான ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு 10 திருடர்கள் கதை எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க நம்மளை வந்து பூட்டு போட வச்சிடுறாங்க, சாமிக்கே கதவு போட வச்சிடுறாங்க திருடர்கள். திருடர்கள் இல்லாத வாழ்க்கை வந்து சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கையாயிடுது. அதனால் வெங்கி வந்து தன்னுடைய முதல் கதையாக திருடர்கள் கதையை எடுத்து பண்ணியிருக்காப்புல. இது மிகப்பெரிய வெற்றி அடைத்தோம். குறிப்பாக வந்து ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து விஜய், அத்தனை பேரும் விஜய் பாண்டிய குறிப்பிட்டாங்க. ஒரு சிறந்த ப்ரொடியூசர் தான் ஒரு தரமான படைப்புக்கு வழி ஃபஸ்ட்டு வழி வகுக்கிறவர் அவர் தான். பாரதி ராஜா ஒரு நாள் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது, பாரதி ராஜா ரெண்டு கதையை போய் சொல்லியிருக்கார் முதல் பட தயாரிப்பாளர்கிட்ட. ஒன்று சிவப்பு ரோஜாக்கள், இன்னொரு கமர்ஷியல் கதை, அதை நான் மறந்துட்டேன். ரெண்டும் சொன்னோடனே அவர் சொல்லியிருக்காரு, இல்லைப்பா இது என்னப்பா வந்த படமாகவே இருக்குது, எனக்கு வந்து ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு இருக்காரு. அப்போ பாரதி ராஜா சொன்னாரா, ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு கதை வச்சுருக்கேன் சார், அதை வேணால் சொல்லட்டுமா, சரியா நாளைக்கு வந்து சொல். அந்த சொன்ன படம் தான் 16 வயதிலே. 16 வயதிலே சொன்னோடனே, ஐயோ இதுதான் என் படம், என்னையா இதை போய் டாக்குமெண்ட்ரிங்கிற, இதுதான் என் வராத படம் அப்படின்னு அந்த முதல் பட தயாரிப்பாளர் சொன்னதாக சொன்னார். அவர் பொள்ளாச்சிலேருந்து வந்த ஒரு தேங்காய் வியாபாரி. ஒரு தேங்காய் வியாபாரிக்கு சிறந்த படம் என்னன்னு தெரிஞ்சது. அதனால் புதிதாக வர்றவங்க புதிய சினிமாவை கொண்டு வந்துடுறாங்க. அவங்க தான் மிகப்பெரிய மாற்றங்களையும் மாயாஜாலத்தையும் சினிமாவில் பண்ணிடுறாங்க. அப்படி பல படங்களை நம்ம விஜய் பாண்டி இந்த தமிழ் சினிமாவுக்கு தரணும். அவர் மூலம் இன்னும் வெங்கி போல பல பேர் இங்கே வரணும். இந்த படத்தினுடைய கதாநாயகன் சதீஷ் விஜய் பற்றி சொன்னார், விஜய் நடிக்க மாட்டேன்னு இருக்காரு, இப்போ நமக்கு சதீஷ் கிடச்சிருக்காரு, பாட்டு டான்ஸு எல்லாத்தோடையும் வந்திருக்காரு. ஏன்னா ஏன்னா விஜயை மனசில் நினச்சிக்கிட்டு இவர் சொல்கிறாருன்னா, அப்போ மனசுக்குள்ளே விஜய் ஒருத்தர் இருக்காரு. இல்லை வாழ்த்துக்கள் வரட்டும். ஏன்னா எப்போதுமே என்னென்னா எதை நினைக்கிறோமோ அதை நம்ம போயிடுவோம் இல்லையா. அந்த இடத்துக்கு சதீஷ் வந்தால் யாரோ வர்றதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச சதீஷ் வர்றது மகிழ்ச்சி. இந்த படத்தில் இருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக இவா, இவா வந்து மிகச்சிறந்த, அதாவது என்னென்னா வேலை பேசாமல் வேலை செய்கிற மிகச்சிறந்த ஒரு பையன், மிகச்சிறந்த ஒரு பிசி மாதிரி வர்ற வாழ்த்துக்கள். எனக்கு வந்து பிசி தான் வந்து ஒளிப்பதிவு குருவாக நான் நினைப்பேன். அவர் அவரை பற்றி சொல்லணும்னா, அதாவது அவர் கேமரா பார்த்துக்கிட்டே ஒண்டர் ஒண்டர் அது ரசிச்சுக்கிட்டே இருப்பார். திடீர்னு அவரே கட் சொல்லுவார், ஐயோ இது தேரில் நம்ம கட் பண்ணி எடுப்போம்னு. ஒரு அந்த வீஃபண்டரை பார்த்துக்கிட்டே ரசிப்பார். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஒளிப்பதிவாளர். குறிப்பாக கண்ணன் சார் என்கிட்ட சொல்லும்போது, கண்ணன் வந்து பாரதி ராஜாவுக்கு அவ்வளோ படம் பண்ணார் கேமரா, அவர் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட். இவர் பேசி வந்து பாதியிலே ஓடி வந்துட்டார் இன்ஸ்டியூட்லேருந்து. அவர்கிட்ட கேட்கும்போது பாதியிலே ஓடி வந்தது தமிழ் தென்னிந்திய சினிமாவினுடைய ஒளிப்பதியை மாத்திரை பிசி. அவர் ஏன் ஏன் எப்படி இந்த மேஜிக் நடந்ததுன்னு அவர்கிட்ட கண்ணன் சார்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், எங்கள் வாத்தியார் எதெல்லாம் சொல்லி தந்தாரோ சரின்னு சொல்லி தந்தது நான் அப்போ தான் எடுத்துக்கிட்டேன், எங்கள் வாத்தியார் எதெல்லாம் தப்புன்னானோ அதை பிசி எடுத்தார் அப்படிங்கிறது. ஆனால் ஒன்று தப்பை எடுக்கிறன்னா ஃபஸ்ட்டு கிராமர் தெரிஞ்சுட்டு தான் கிராமரை உடைக்கணும். ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னொரு விஷயத்தை நம்ம செய்யணும், தெரியாமல் செஞ்சக்கூடாது. பிசிக்கு தெரியும் சரி எதுன்னு, ஆனால் அதை மீறி என்ன பண்ணுறதுன்றது தான் பிசி செஞ்சார். அதே போல் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு அதை மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அப்போ தான் மிகச்சிறந்த படைப்புகள் நமக்கு வரணும். ஏன்னா ஒரு திருக்குறளை சொல்லி முடிக்கிறேன், கற்க கசடரை கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகாது. ஒரு விஷயத்தை கற்க வேண்டும், அதை கசடர கற்க வேண்டும், அப்போ தான் அதன்படி நம்ம சரியாக அறிவிக்கலாம். தப்பாக கற்றுக்கிட்டோம்னா சரியாக அறிவிக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. வாழ்க்கும் வணக்கம்.
என்னிடம் ஹிந்திலோ அல்லது இங்கிலீஷ்ல கேள்விகள் கேட்கும்படி பத்திரிகையாளர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் விஜய் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். மை டிரெக்டர் வெங்கி சார், தேங்க்யூ ஸோ மச். திஸ் வித் ஐ கரண்ட் ஃபிலிம், இட் மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச் சதீஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் த்ரூ அவுட் த ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவ்லி ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோ கேஸ் மை டேலண்ட். ஐ ஹோப் அதர் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ் ஆல்சோ அக்செப்ட் மீ, சின்ஸ் ஐ ஆம் அன் அவுட் சைடர் அண்ட் ஐ ஹாவ் அப்சல்யூட்லி நோ காட் ஃபாதர் ஹெல்ப் ஆர் சப்போர்ட் ஆர் கனெக்ஷன்ஸ் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. பட் ஐ கேன் அஷ்யூர் யூ ஒன் திங் ஃபார் ஷுர், தட் ஐ ஆம் அன் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் கேர்ள் விச் வில் பி சீன் இன் த ஃபிலிம். ஸோ யா, Vithai Karan is releasing on 23rd Feb and I know for sure that it is going to be a huge hit. Thank you so much and I couldn't have asked for a better debut film. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் படம், என் ஃபர்ஸ்ட் மேடை, எனக்கு பெருசாக பேசலாம் வராது. எனக்கு நான் நாலு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா பேர்கிட்ட கதை சொல்லியிருக்கோம், நிறையா முயற்சி பண்ணியிருக்கோம், நிறையா ப்ரொடியூசர்கிட்ட போயிருக்கோம். பட் அதில் நிறையா தள்ளி தள்ளி போயிருக்கோம், அப்புறம் கேட்கலான்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதான் பிக் திங்ஸ் ஹேப்பன் சடன்லி, உடனே நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் விஜய் சார், விஜய் சார்கிட்ட போய் கதை சொன்னேன். கதை சொன்ன உடனே எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. அந்த 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 ஒரு ரெண்டரை மணி நேரம் கதை கேட்டிருப்பார். ரெண்டரை மணி நேரம் கதை கேட்டு அடுத்த ஒரு அஞ்சாம் நிமிஷத்தில் என்ன வேற என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க, வேற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் கேட்டாரு. அது கேட்டுட்டு நான் ஓகே, நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சதீஷ் தான் எனக்கு அங்கே அமுச்சு வச்சார். ஸோ அங்கேருந்து படம் ப்ரொசீடே வந்து. ஸோ ஃபஸ்ட்டு ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் சார். அப்போ நான் கேட்டதெல்லாம் நிறையா கொடுத்தாரு, கேட்க தாண்டி நிறையா கொடுத்தாரு. படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் சதீஷ் என்ன படத்தோட ஹீரோ, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு எனக்கு. நான் ரொம்ப வருஷமாகவே ஃப்ரெண்டு. சரி, ஒரு ஹீரோ ஆகிட்டார், அப்புறம் சரி ஒரு ஹீரோவாக படம் பண்ணலாம்னு சொல்லி பேசி ஒரு முடிவெடுத்தோம். முடிவெடுத்து இந்த கதையை ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணோம். ஃபைனலைஸ் பண்ணோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி வச்சு, அதுக்கப்புறம் அந்த படம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சோம். தேங்க்ஸ் ஃபார் சதீஷ் ஃபார் கிவிங் மீ தி டேட்ஸ் அண்ட் ஆக்டிங் மை மூவி. அடுத்தது யுவா. நானும் அவனும் மாஸ்டரில் ஒர்க் பண்ணோம். நான் டேரக்ஷன் சைடில் ஒர்க் பண்ணேன், அவன் சினிமாட்டோகிராஃபி சைடில் ஒர்க் பண்ணான். அதான் படம் இந்த மாதிரி ப்ரொடியூசர்கிட்ட கிடச்சிருச்சு ஓகேன்னு உடனே நான் அடுத்த கால் பண்ணது அவனுக்கு தான். கால் பண்ணிட்டு நம்ம படம் பண்ணுறோம்டா அப்படின்னா, என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான். ஆமாண்டா, நம்ம படம் பண்ணுறோம், நீவான கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். கதை கேட்டான். ஆப்வியஸ்லி அவன் தான் படம் பண்ணுறான் அப்படின்னும் போது அவன் எந்த கதைனாலும் ஓகே தான் சொல்ல போகிறான் அவன். பட் அந்த கதை கேட்டால் அவனுக்கு நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது சொன்னான். அதுக்கப்புறம் அவன் அதுக்கப்புறம் அவன் அதுக்கு ஒன்று இம்போர்ட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தான், நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் என் ஃப்ரெண்டு, என் படத்தில் அசோசியேட் டைரக்டர் அபிலாஷ், அவன் தான் அந்த கதையில் ரொம்ப ஹெல்ப் பண்ண ஆரம்பத்துலேருந்து. ஃபஸ்ட்டு நான் அதான், நானும் அவனும் பேசும்போது ஒரு திருட்டு கதை எழுதலாம், ஒரு ஹைஸ் பற்றின படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். என் சதீஷ் தான் ஹீரோன்ற போது ஓகே, ஒரு திருட்டு கதை எழுதலாம், அது இன்னும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இல்லை இல்லை, அது அந்த அர்த்தத்தில் இல்லை. சதீஷை வச்சு இதுக்கு பண்ணாத ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு ஒன்று எடுத்து அது பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்தோம். அப்புறம் ஜாகிரபியாக யோசித்தோம், எங்கே போய் கொள்ளையடிக்கலான்னு. இதுக்கு கொள்ளையடிக்காத இடமா இருக்கும், நாகடை, துணிக்கடை, அந்த மாதிரி காலேஜ், பேங்க், அந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்த இடமா இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு நானும் அவனும் தான் ரொம்ப யோசித்தோம். யோசிக்கும் போது நான் அவன் கேட்டேன், இது கொள்ளையவே அடி, நான் ஒன்றுனா சொல்லிட்டே இருந்தான். நான் இல்லைடா வேணாம்டா 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 வேண்டாம், நான் கேட்டேன். சரி, கொள்ளையே கொள்ளையை அடிக்க முடியாத உடனே இருக்கணும்டா அது எதிராக இருந்தேன். ஏர்போர்ட்லேருந்து கொள்ளையடிக்கும் போய் நீ போய் அடி அப்படின்னாம அப்போ தான் சாப்போ வைக்கிற ஏர்போர்ட்ல எக்ஸ் பண்ணுறேன். ஏர்போர்ட்லாம் கொள்ளையடிக்க முடியாதார் அப்படின்னா, இல்லைடா அப்போ அடிக்கிறோம் நம்ம, அதுக்கு எழுத ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட் பிள்ளையார் சொல்லி போட்டது அவன் தான். அது தேங்க்ஸ் மச்சான். அடுத்தது என் படத்தோட எடிட்டர் சித்தார்த், எனக்கு மேலே நிறைய நேரம் உழைச்சிருக்காரு அப்படின்னா, ஆப்வியஸ்லி டேரக்டர் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க, அசன் டேரக்டர்ஸ் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க. எனக்கு மேலே படம் ஃபுட்டேஜ் ரெடி ஆனதுலேருந்து எனக்கு மேலே அந்த படத்தை பார்த்தது, எனக்கு மேலே நிறையா உழைச்சது, டே அண்ட் நைட்டாக இருக்கட்டும், நான் கூட சம்டைம்ஸ் ஆஃபீஸ் போகாமல் ஃபோன்லேயே கூட வேலை நடக்குதா இல்லைன்னு கேட்டுப்பேன். எனக்கு மேலே நிறையா உழைச்சது சித்தார்த் தான், நல்லாவும் உழைச்சிருக்காரு, தேங்க்ஸ் இது. அப்புறம் நடித்த நடிகைகள், அப்புறம் சிம்ரன், அவங்க ஆடிஷன் கூப்பிட்டும் போது நான் அப்போ அவங்க ஹைதராபாத்லேயே எங்கேயே இருந்தாங்க, ஒரு ஃபோன் பண்ணோம், ஃபோட்டோ காமிச்சாங்க. ஃபோட்டோ பார்த்தா எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது, ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாக இருக்கணும். ஸோ பார்க்கும்போது எனக்கு ஓகே, கன்வின்சிங்காக இருந்தது. நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் மேனேஜர்கிட்ட. அவங்க உடனே நாளைக்கே வந்துட்டாங்க, அவங்க ஏதோ பாம்பே போயிட்டு இருந்தாங்க போல். அப்போ லக்கேஜ்லாம் எடுத்து மொத்தமாக நேராக ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணாங்க. ஆடிஷன் அட்டன் பண்ணோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் ப்ரொடியூசர்ஸ் வந்து, சார் இவங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம் சார், நம்ம வேறு தேட வேணாம் சார் நம்ம
அப்படின்னு சொன்ன அவங்க அங்கேருந்து வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ், அதுக்கப்புறம் நடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்ஸ் சிம்ரன். அதுக்கப்புறம் அவங்க ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி கூட சரி ஒரு நாலு நாள் ஷூட்டிங் இருக்குன்னா அது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்துடும் டயலாக் போய் பேசலாம். அவங்க சுத்தமாக தமிழ் தெரியாது, எனக்கு எப்படி ஒரு ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாதோ அந்த மாதிரி அவங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. அவங்க அங்கேருந்து வந்து அவங்க முன்னாடி டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க, ஃபுல்லாக ப்ராக்டிஸ் ஃபுல்லாக டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஷூட்டிங் வந்து டக் டக்குன்னு சிங்கிள் டேக்கில் அடித்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மதுசூதன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த படத்தில் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு அவர். அப்புறம் ஆனந்தர் சார் நடிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மாரிமுத்து சார் நடிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். சின் ரோல் தான் பட் நல்லா பண்ணியிருக்காரு அவர். அப்புறம் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ரிச்சி படத்தில் பாட்டு கொடியே பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. அது அவருக்குமே எனக்கு வேலை இருக்காது பெருசாக, நம்ம ஆக்ஷன் சொல்ல கூட தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமாக சேர் போட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். பாட்டு எடுத்து கொடுத்தது தேங்க்ஸ் ரிச்சி. அப்புறம் அண்ணன் சுகன் சிவாண்ணா ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பார்த்து எழுதிட்டேங்க, நானும் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன், நடிச்சிருக்கேன். அது என்னன்னு தெரியல, அது அது ரொம்ப ப்ரெஷரான ஒரு மொமெண்ட். ஏன்னா நான் திருப்பி நடிக்கும் போது எனக்கு மற்றவங்ககிட்ட வேலை வாங்குறது ஈஸியாக இருக்கும், நம்ம அந்த வேலையை பண்ணுறதுன்றது எப்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும். அது நடிக்கும் போது எனக்கு அது திருப்பி நான் மானிட்டரில் எப்படி இருப்பேன், என்னவா இருப்பேன், எப்படி என்னவா நடிக்கிறேன், கரெக்டாக நடிக்கிறேன்னா, ஏன்னா நான் தான் அதை டிசைட் பண்ணணும். நான் ஆமாம் நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்றத நான் டிசைட் பண்ணுற வரைக்கும் திருப்பி நடிக்கணும். அது மற்றவங்களும் கோஆப்ரேட் பண்ணால் நிறையா கோஆப்ரேட் பண்ணாங்க. அது சுப்பிரமணிய சிவசாமி தேங்க்ஸ்ண்ணே. அண்ணன் கூட தான் எனக்கு காம்பினேஷன் எனக்கு நிறையா, அதனால் அவர் அவர் கூட நடித்தேன். அவர் நல்லாவே ட்ரெயின் பண்ணார், நல்லா சப்போர்ட் பண்ணார் எனக்கு, நல்லா நடிக்கிறேன் நல்லா நடிக்கிறேன்னு சொல்லி சொல்லி. அப்புறம் வேறு யார்? ஆமாம் அது கரெக்ட் தான், வேறு வழி இல்லைன்றது ஒன்று இருக்குது. தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து பிபிஆர்னு ஒரு புது மியூசிக் டைரக்டர் தான், நிறைய பேர் புதுசு தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இதில் மியூசிக் டைரக்டர் நல்லா நல்லா சூப்பராகவே பாட்டு போட்டிருக்காரு. அவரோட ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு மியூசிக் ஒன்று காமிச்சார், போட்டு வச்சுருந்தது, அது பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. உடனே அவர்கிட்ட மற்ற டியூன்ஸ்லாம் சொன்னேன், மற்ற பாட்டெலாம் கேட்டேன், போட்டு டக்குதுன்னு போட்டு கொடுத்தாரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் இன்னைக்கு வரல, அவர் ஆர்ட் டைரக்டர் துரராஜ் சார்னு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்ட் டைரக்டர். எங்களுக்கு தேவையானது இப்போ ஏர்போர்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா லைவில் போய் எடுத்தோம், அது தவிர்த்து மேட்ச் பண்ணுற மாதிரி செட்டு போட்டு கொடுத்தாரு. எங்களுக்கு நிறைய நிறையவே ஹெல்ப் பண்ணார் படத்துக்குள்ளே. அப்புறம் பாட்டு வந்து வைரமுத்து எழுதியிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல இப்போ கேட்டோம், சுச்சுவேஷன் சொன்னோன்னா ஓகே நான் நான் எழுதித்தரேன்னு சொன்னார். டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவருக்கு வந்து பிரிண்ட் அவுட் இது மெயில் வந்துட்டே இருக்கும், பாட்டு எழுதி கொடுத்து நம்ம கரெக்ஷன் சொல்கிற மாதிரி இல்லை, நமக்கு அந்தளவுக்கு அறிவும் இல்லை, பட் நல்லாவும் இருந்தது, அதனால் ஓகேன்னு சொல்லி நம்ம பாட்டெல்லாம் ப்ரொசீட் பண்ணியாச்சு. நன்றி சொல்கிறது அதான் சார் சொன்ன மாதிரி, நன்றி சொல்கிறதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், நிறையா பேருக்கு சொல்லணும். ஃபஸ்ட்டு மீடியா உங்களுக்கு நன்றி சொல்கிறேன், ஏன்னா இந்த படத்துக்காக மட்டும் இல்லை, நாய் சேகர் அது ரிலீஸ் ஆன டைமில் கிடைச்ச நல்ல ரிவ்யூஸ் தான் அந்த படத்துக்கு வந்து நிறைய ஃபேமிலி அண்டு குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்து ஒரு நல்ல சக்ஸஸ் படமாக எங்களுக்கு அந்த டைமில் கொடுத்தது. ஸோ அதோட சக்ஸஸ்னால தான் அடுத்த படம் அதே கம்பெனி ஏஜிஎஸில் காஞ்சூரிங் கண்ணப்பன் பண்ணோம். ஸோ அதுக்கும் நீங்கள் கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் தான் நிறைய ஒரு இதுவாக இருந்தது, தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அஃப்கோர்ஸ் அந்த படம் நல்ல தியேட்டர்கள் ஷேரே பண்ணிச்சு, நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் அண்டு சேட்டலைட் எல்லாமே ரொம்ப நல்ல இதுக்கு போச்சு, ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாருமே. அந்த ஹாப்பிக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூஸ் தான். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மீடியாவுக்கு உங்களுக்கு, அண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தியேட்டரில் ஹீரோ யார் அப்படின்லாம் கவலைப்படாமல் வந்து பார்த்தது தான், கதை நல்லா இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த ரெண்டு படங்கள் அந்த படம். ஸோ அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் ரசனைக்கும் நான் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு மிக முக்கியமாக இப்போ இந்த படத்து விஷயம் மட்டும் இல்லை, பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து செக்கு வந்து ஃபஸ்ட்டு அவர் கையிலிருந்து தான் வாங்கினதே, நாங்கள் டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில் தான் வாங்கினோம். ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சார். அண்டு அவர்கிட்ட வந்து நான் இப்போது ஒரு இந்த கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் என்னை கூப்பிட்டுருந்தார் ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன். அப்போ போனப்போ அவர் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, என்னென்னா ஏ மஞ்சுரி கண்ணப்பன் சூப்பர் இட்டுப்பா அப்படின்னாரு. அது அவர் சொல்லி கேட்கும்பொழுது உண்மையிலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு, அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வந்தது. அந்த படம் அவர் பார்த்துருக்காரு, அதை பற்றி என்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக இருந்தது. நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதான் இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன் அது. அண்டு அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்போவுமே எவ்வளோ மரியாதை கொடுப்பாருன்னு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன், ஏன்னா
கத்தி ஷூட்டிங் நாங்கள் ஹைதராபாத்தில் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் வெங்கி வந்து விரித்தனமான விஜய் சார் ஃபேன். அவன் நிறையா அவரை பற்றி நிறையா பேசிகிட்டே இருப்போம் நாங்கள். நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார், எல்லாத்தையும் பார்ப்போம், இதை பற்றி இது பண்ணுவோம், அவங்கள பற்றியே தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான், லவ் பண்ணுறான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்றைக்கி கரெக்டாக நாங்கள் ஷூட்டில் இருக்க அன்றைக்கி உனக்கு பர்த்டே நான் சொல்கிறேன் சார், நான் சொல்லுவேன் இல்லை சார் வெங்கி அவனுக்கு இன்றைக்கி பர்த்டே சார் அப்படின்னு அப்படியா கால் பண்ணியா விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுவே பெரிய மனசு, ஏன்னா அது ஓகே நான் சொன்னேன்னு சொல்லியிருந்துருக்கலாம், பட் கால் பண்ணியா விஷ் பண்ணுவோன்னு சொன்னார். நான் சொன்னேன் சார் இல்லை சார் நீங்கள் கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டிகிட்ட சொன்னால் கூட நம்புவாங்களான்னு தெரியாது, யார் விஜய் சார் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார் பாயா அப்படின்ற மாதிரி, ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சுருந்துருப்பான், அதனால் அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம். சரி நான் சொன்னேன் இல்லை சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் அப்படின்னு, என்ன பண்ணுறது சரி ஒரு வீடியோ எடுத்து அமுச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அமுச்சு விட்டேன். ஸோ நிச்சயமாக அந்த டைமில் வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்குறதுல இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோ வந்து நான் ஒரு நிறைய பேர் இப்போ கேட்டாங்க எனக்கு இதில் ஒரு விகடன் இன்டர்வியூவில் அதை பற்றி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் முடிக்கும் போது அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அது கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கோ இல்லையோ பார்க்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும், நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி, அந்த கட்சி தொடங்கியிருக்காரு, அதுவும் மிகப்பெரிய அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனாக வாழ்த்துறேன்னு சொல்ல முடியாது, வேண்டிக்கிறேன். அண்ட் இப்போ படத்துக்கு வருவோம். இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலே எங்களுக்கு நிறைய அந்த படத்துல விவியா இருக்கு. ஜென்ரலா அஜித் சார் படங்கள்ல அந்த வீல ஸ்டார்ட் ஆகும் நிறைய, வீரம் வேதாளம் அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும். எங்களுக்கு இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவன் பேரு வி வெங்கி, அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேரு விஜய், அண்ட் எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்ச விஜய் சார் விஜய், டைட்டில் வித்தைக்காரன், இந்த மாதிரி நிறைய வி இதுல இருக்கு. ஸோ அது ஒரு சின்ன சென்டிமெண்ட் அதுக்கு தான் சொன்னேன். இதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. அண்டு எல்லாருமே நல்லாவே இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க, ஒரு ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு படம் தான், ஹீரோவுக்கும் ஃபஸ்ட்டு படம், சாரி டைரக்டருக்கும் ஃபஸ்ட்டு படம், கேமராமேனுக்கும் ஃபஸ்ட்டு படம், அவங்களும் ஹீரோயினாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதுதான் ஃபஸ்ட் படம். ஸோ அதனால் அவங்க எல்லாரும் ஒரு ஒரு யங் டீமு, அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பைக்கு ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன்.